ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பிராண்ட் நியூ வீடியோ. வெல்கம் டு மோனாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னொரு வீடியோ இப்போது நான் பண்ண போகிறேன். அந்த வீடியோ என்ன வீடியோனா குக்கிங் வீடியோ. ஸோ ப்ரான்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம், அதுதான் வீடியோ. ஸோ என்னடா இதே துணி போட்டு இப்போ தான் ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணால் மறுபடியும் இதே துணி போட்டு வந்துட்டாலேன்னு. ஆமா கைஸ், ஸோ பேக் டு பேக் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ ப்ரான் ஒன்று நான் குக் பண்ணுவேன், இல்லை மம்மி குக் பண்ணுவாங்க, நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். I am sight. மறந்துட்டு வாங்க போலாம். அதான் ஆட்டம் முடிஞ்ச மாப்பிள, இனிமேதாண்டி ஆட்டமே ஆரம்பம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் வந்து இப்போது நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றிருக்கிறது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். ஸோ எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சி வரணும். இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம், இது சீரகம் பண்ணி நல் சீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு வாங்க. ஸோ அது ஒரு ஒரு டார்க் ப்ரௌனாக ரொம்ப தீச்சிடாதீங்க, கொஞ்சம் கலர் ஆகணும். அது நெக்ஸ்ட் அதை வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம், த்ரீ வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு குச்சி கருவேப்பிலை போட போகிறோம். ஓகேங்களா, இது நல்லா வதக்கிட்டு வாங்க. ஸோ இது வந்து சீக்கிரம் வேகணுன்றதுக்காக கல் உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து சீக்கிரம் ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வர்றதுக்காக நம்ம வந்து வேகணுன்றதுக்காக சீக்கிரமாக போட்டிருக்கிறது. லைக் வெங்காயம் வந்து டார்க் ப்ரௌன் கலர் ஆகணுன்னா உப்பு சேர்க்குவாங்க இல்லைங்களா. ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நான் என்ன செய்கிறேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செய்ய போகிறது என்னென்னா ப்ரான்ஸ் தொக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அனியன்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அண்ட் சோம்பு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஆக்சுவலி அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 கிலோ எறாக்கு எவ்வளோ போடணுமோ, மேபி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கையிலே நாங்கள் போட்டுட்டோம். ஸோ 1.5 கிலோ எறாக்கு நீங்கள் எவ்வளோ போடணுமோ தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா இப்போ வதங்கி வரணும், டார்க் ப்ரௌன் ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, டொமேட்டோஸ் வந்து நம்ம 3 டொமேட்டோஸ் எடுத்திருக்கோம். அதுவுமே வந்து சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த டார்க் ப்ரௌன் கலர் வந்துட்டு பிறகு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம் தக்காளி. 3 தக்காளிஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். ஓகே, இது வந்து தக்காளி வதங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா மஞ்சாத்தூள். ஓகேங்களா, மஞ்சள் தூள் மங்களகரமாக ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ மஞ்சள் தூள் வந்து 1.5 கிலோ ப்ரான்ஸ் நான் சொன்ன மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது நல்லா போட்டு வதக்கிக்கணும். மறுபடியும் நான் வந்து என்னென்னு என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, இங்கே வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சினிமேட்டிக்காக ஸ்லோ மோஷனில் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் இது இந்த மாதிரி வந்துருச்சு மக்களே, சாரி மன்னிச்சுக்குங்க. அதனால தான் இது இருட்டாக வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இப்போது எவ்வளோ டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பெரிய டேபிள் ஸ்பூன். ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இந்த பவுடர் எல்லாமே இந்த தூள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்மளோட அந்த வெங்காயம் தக்காளி கலர் வந்து இந்த கலரில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் கைஸ். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரான் சேர்க்க போகிறோம். ப்ரான் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற ப்ரான் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம்.
ஸோ ப்ரான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த அந்த மசாலா கூட நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ப்ரான் வந்து எப்படியா இருக்குது. ஓகேங்களா, நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மசாலா கூட. இப்போ வந்து ஹாஃப் கப் வாட்டர் நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்சிலேயே வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக அந்த மசாலாலாம் எடுத்துகிட்டு அதுலேயே மிக்சிலேயே நம்ம ஊற்றிருக்கோம். நீங்கள் சீ ஃபுட் வந்து செய்யும் போது அந்த ஃபிஷ்ஷிலே வந்து மீனில் வந்து நிறைய தண்ணி வரும். ஸோ இது வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் இன்னுமே நிறைய தண்ணி வந்துச்சு எக்ஸ்ட்ராவாக. ஸோ நீங்கள் பார்த்து வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா அது நீங்கள் மறுபடியும் சுண்ட வைக்கலாம். ஓகேங்களா, நீ தண்ணி வந்து ஆட் பண்ணால் நல்லது தான், நீங்கள் மறுபடியும் சுண்ட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போது அந்த ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி எல்லாம் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக எக்ஸஸாக தண்ணி வந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் நம்ம சுண்ட வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு இந்த இந்த எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆகிற மாதிரி. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு கம்மியாக ஃபீல் ஆச்சு, அதனால் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்தேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் எல்லாம் அது நல்லா தண்ணி எல்லாம் சுண்ட வச்சுட்ட பிறகு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் இறக்கிட்டோம், நிறைய வந்து இன்னும் எங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் சுண்டி போகிற மாதிரி வேணாம்னா, ஏன்னா இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆக்சுவலி நம்ம சாப்பிட்டது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட, இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சப்பாத்திக்கு அந்த குழம்பு அந்த மசாலா எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இறக்கிட்டேன். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேஸ்டிங் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ கைஸ், நம்மளோட எறா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எது கூட நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப அடி பொழியாக இருக்கும், ஷெஃப் தாமு மாதிரி டாப் நாட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து டேஸ்டிங் டைம், நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். ஆல்ரெடி அங்கே வெந்துட்டு இருக்கும்போதே நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். எறாலாம் மேக்ஸிமம் ஒரு ஷெஃப் தாமு சொன்ன மாதிரி 7 மினிட்ஸ், சிக்கன் தான் 7 மினிட்ஸ், யாரா மேபி 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவ்வளோதான். எங்கள் மம்மி பேக்ரவுண்டில் நாய்ஸ் வேறு, சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மோனாஸ் லைஃப் ஸ்டைல், பாய், வி ஆர் சைன், பை பை.